ஹாய் வியூவர்ஸ், கருத்து கந்தசாமி நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது லேடிஸ் ஹேண்ட்பேக். பக்கத்து வீட்டில் ஒரு பெண்ணுக்கு 2 மாதங்களுக்கு முன்புதான் அழகான குழந்தை பிறந்தது. ஒவ்வொரு மாதமும் அவளுடைய ஃபேமிலி டாக்டரை அணுகி குழந்தைக்கு தேவையான மருந்துகளை கொடுப்பாள். நேற்று அந்த பெண் தன்னுடைய குழந்தையோடு ஒரு முக்கிய நிகழ்ச்சிக்கு 7 மணிக்கு கணவருடன் சென்று விட்டாள். நிகழ்ச்சி நடக்கும் இடம் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து 1.5 மணி நேர பயணம் செய்ய வேண்டும். நிகழ்ச்சி 2 மணி நேரத்தில் முடிவதாக அவளுடைய கணவன் சொல்லியதால் அவசரமாக கிளம்பி கணவருடன் பைக்கில் சென்று விட்டாள். நிகழ்ச்சியும் அவள் சொன்னதை போல் 2 மணி நேரத்தில் முடிந்தது. அவர்கள் வெளியே வந்தவுடன் அதுவரை அமைதியாக இருந்த குழந்தை திடீரென அழ ஆரம்பித்தது. அந்த பெண் காரணத்தை உடனே கண்டுபிடிக்கிறாள். ஆம், அந்த நிகழ்ச்சி நடந்த மண்டபம் ஏசி மண்டபம் என்பதால் 2 மணி நேரத்தில் குழந்தைக்கு அதிக அளவில் ஜுரம் வந்துவிட்டது. பதறி போன அவளுடைய கணவன் பாப்பாவுக்கு அந்த ஜுரம் மருந்தை எடு என்று சொல்கிறார். அதற்கு அவள், நிகழ்ச்சி முடிந்து உடனே வீட்டுக்கு போய்விடலாம் என்று நீங்கள் சொல்லியதால் நான் அதை எடுத்து வரவில்லை என்று சொல்கிறார். உடனே அவளுக்கு கன்னத்தில் பலார் என்று அறை விழுகிறது. இருந்தாலும் நிலைமையை புரிந்து கொண்டு அவளுடைய கணவன் பைக்கை ஸ்டார்ட் செய்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்கிறார். சிறிது தூரம் சென்றவுடனே பைக் நகராமல் நின்றுவிட்டது. காரணம், பைக் டயர் பஞ்சராகி விடுகிறது. 2 பேருமே செய்வதறியாது திகைக்கிறார்கள். குழந்தையோ அழுது கொண்டே இருக்கிறது. கணவனோ ஏதாவது ஆட்டோ அல்லது பஸ் வருகிறதா என்று பார்க்கிறார். அவர்களுடைய கெட்ட நேரமோ என்னவோ தெரியவில்லை. அந்த வழியாக எந்த வாகனமும் வரவில்லை. இப்போது குழந்தையின் அழுகை நின்றுவிட்டது. காரணம், குழந்தை ஜுரத்தில் மயங்கிவிட்டது. இருவரும் உயிருக்கு போராடும் குழந்தையை பார்த்து கதறி அழுகிறார்கள். கடவுள் கருணையால் அந்த வழியாக சைக்கிளில் ஒருவர் வருகிறார். அந்த பெண்ணின் கணவர் அவரிடம் பேசி அந்த சைக்கிளில் குழந்தையையும் அவளையும் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைகிறார். அங்கும் இங்குமாக தேடி ஒரு வழியாக ஒரு கிளினிக்கை சென்றடைகிறார்கள். குழந்தையை பரிசோதித்த டாக்டர் குழந்தை சீரியஸாக இருப்பதாக சொல்கிறார். இருவருக்கும் ஒரே அதிர்ச்சி. இதனால் இருவரும் எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி டாக்டரின் காலை பிடித்து கெஞ்சுகிறார்கள். நேரம் கடத்தாமல் டாக்டர் குழந்தையை ஐசியூவில் வைத்து பார்க்கிறார். கணவனோ அழுது கொண்டே, எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்று என்று கடவுளை வேண்டுகிறார். சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தை இப்பொழுது நன்றாக இருக்கிறது என்று டாக்டர் சொல்கிறார். இப்பொழுது தான் இருவரும் நிம்மதி பொறுமிச்சு விட்டனர். டாக்டர் தன்னுடைய கட்டணமாக 10,000 ரூபாயை வசூலித்தார். இக்கதை மூலம் நாம் சொல்ல வரும் கருத்து யாதெனில், திருமணமான ஒரு பெண் எதை எதையோ தன்னுடைய கைப்பையில் மறக்காமல் எடுத்து வருகிறாள். ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு தேவையான மருந்து பொருளை வைக்காமல் அலட்சியமாக இருந்துள்ளாள். ஒரு 50 ரூபாய் மதிப்புள்ள காய்ச்சலுக்கான மருந்தை தன்னுடைய கைப்பையில் வைத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.